கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒரு ஜாதகருக்கு இந்த காலகட்டத்திலும் இந்த காலகட்டங்கள் யோகத்தை தரும், இந்த காலகட்டங்கள் அவயோகத்தை தரும் என்பதை வந்து நம்ம வந்து காலத்தின் கணிதம், காலத்தின் கண்ணாடி அப்படிங்கிறது வந்து இந்த அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை வந்து நம்ம ஒரு துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். ஏன் இந்த அச்சய இலக்கண பத்ததியை நான் கண்டுபிடிச்சேன், ஏன் இந்த அச்சய இலக்கண பத்ததியை நான் உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரே மாதிரியான பலன் சொல்லணும். இந்த பலனெலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும், இல்லது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. ஒன்றுக்கு ரெண்டு ஒரு விதிவிலக்கு அப்படின்னு ஜோதிடத்தில் நிறையா இருக்கும். ஒரு ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்தை பார்க்கணும், ஏழாம் வீட்டை பார்க்கணும், தசாபத்தியை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தசாபத்தி அந்த தசாபத்தி, சுக்கர தசையில் ராகு புத்தியில், குரு அந்தரத்தில் அப்படின்னு வச்சுருப்போம். அப்போ சனி தச சுக்கர புத்தியில் கல்யாணம் நடந்திருக்கு, சனி தச கேது புத்தியில் கல்யாணம் நடந்திருக்கு, சனி தச ராகு புத்தியில் கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதே விஷயத்தை நம்ம இதில் என்ன சொல்கிறோம், லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னம் வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்களில், இதில் ஒரே ரூல் கொண்டாந்துட்டேன், லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்போ 1-7 தொடர்பு இருந்துச்சுன்னா திரும்ப நடக்கணும் சொல்லும்போது யார் பார்த்தாலும் அதே தானே. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மீன லக்கணம் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வயதுக்கும் லக்கணம் நகர்ந்துகிட்டே வரும். 33 வயசில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, இந்த லக்கணம் வந்து ஒரு எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத வேலை மாற்றங்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் அப்படிங்கும்போது, லக்னாதிபதி அதாவது மீன லக்னாதிபதியே குருவாக இருந்து, நட்சத்திராதிபதி குருவாக இருந்து, அது 5வது வீடு 10வது வீடு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிடிவாதத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக மாற்றிக்கணும். இந்த பிடிவாத குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. திடீர் திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு, வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதேமாரி உறவினர் வகையில் பகைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. மிக மிக கவனமாக இருக்கணும். அதாவது பொய் யதார்த்தமாக சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகள் வந்து உறவின் வகையில் வந்து பெரிய அளவில் ஒரு பகைமையை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவி உறவுகளாக இருந்தாலும் சரி, திடீர் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் காதல் திருமணத்துக்கு எதிர்பாராமல் பொண்ணை பார்ப்பவன் பேசுவாங்க, ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணி திருமணத்துக்கான நிச்சயார்த்தம் பண்ணுவாங்க. அப்போ திடீர் திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து கல்வியில் வந்து எப்படியாச்சும் ஒரு வகையில் தடையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாக பாதிக்கப்படும். சகோதரன் வகையில் தேவையில்லாத வீண் சண்டை வம்புகள் மூலமாக ஜாதகர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அலையக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதேமாரி குழந்தை பிறப்பு, திடீர் யோகம், குழந்தை பிறப்பு உண்டு. குழந்தையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அது டாக்டரை பார்த்து கைவிட்ட ஒரு அமைப்பாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கடவுள்கிட்ட வேணுங்க. அது ஒவ்வொரு தடையும் நான் சொல்லக்கூடியது, குழந்தை பிறப்புனா 8 கோடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது, திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் 8 கோடி கண்டிப்பாக வந்து முருகன் கோயில் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு. அதேமாரி பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் போகக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உறவுகள், திருமண உறவுகள் எதிர்பாராத தெரிய திருமணங்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். அதேமாரி உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள். அதேமாரி இரத்த தானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக கவனமாக இருக்கணும். ஓடி போனவனுக்கு 9 குரு. அப்பா விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதேமாரி ரப்பர், ஆயில், கெமிக்கல் இதன் மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு அப்பா வாங்கி வச்ச சொத்துக்கள் மூலமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடீர்னு ஒரு பைப்பாஸ் ரோடை போட்டுட்டு வாய்ப்புள்ள எதார்த்தமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதேமாரி இவருடைய தூக்கங்கள், இவருடைய வாழ்க்கையில் இது இந்த ஒரு வருட காலங்கள் போராட்டமாக தான் தூக்கமே இருக்காது.
இவருக்கு இவரே குழப்பிக்கிட்டு கனவு கற்பனைகள்லாம் நிறைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்குவார். மிக மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். இன்றைக்கி வந்து வேல்முருகன் அப்படிங்கிறவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய லக்கணம் மேஷ லக்கணம், இன்றைய லக்கணம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணாதிபதி 6ல அவருடைய கேள்வி, என்னுடைய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகருக்கு இதற்கு 2010 to 2020 இவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் கிடைச்சிருக்கணும். இல்லது அதாவது சூரியன் வந்து லக்கணத்தை பார்த்தாலோ லக்கணம் சூரியனாக போனாலோ கண்டிப்பாக 10வது அதிபதி சூரியனோட தொடர்பு இருந்துச்சுன்னா நேரடி தொடர்பு இல்லாத அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்டில் பேர் 6 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இப்படி வேலை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு 6ல சூரியனும் சுக்கிரனும் புதனோட சேர்க்கை பெறும்போது குடும்பத்தின் உறுப்பினர்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை உண்டு. இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம்ல, பிடபிள்யூடி, ஐவேஸ் கான்ட்ராக்டர், நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறையில் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு பணத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட இடத்துல பணம் வரும், ஆனால் நேரடியான தொடர்புகள், நேரடியான கவர்மெண்ட் சம்பளம் கிடைக்காது. அது கிடைக்கணும் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு, அந்த 2009 2010ஆம் ஆண்டே இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கணும். இப்போ அந்த அமைப்பு எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி தான் இந்த ஜாதகம். லக்கணம் சிம்ம லக்கணமாக இருக்கட்டும், அரசாங்கத்தோடு நேரடி தொடர்பு இருங்க, உங்களுக்கு வாய்ப்பு யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். இவருடைய லக்கண புள்ளி பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம். கேது எங்கே இருக்குது, 5ல இருக்குது. பூர்வ புண்ணிய தானம் 5வீடு வந்து அந்த பாக்கியம் வந்து யோகத்தை கொடுக்குமான, யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கேது வந்து 5வீட்டில் இருக்கு, குழப்பங்களையும் ஏற்படுத்தும். இது சரியாக அது சரியான தேவையில்லாம் மனம் போட்டு குழப்பிய வேண்டாம். 2021 to 2025 உங்களுடைய மனம் போன போக்கில் சில விஷயங்கள் வந்து கனவு கற்பனை காணாமல் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்துங்க. நீங்கள் கனவு கற்பனை நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்காது. கனவு வந்து எதிர்பார்த்த மாதிரி யோகம் இல்லை அந்த ஜாதகத்தில் தற்சமயத்தில். அதோட்டு இதோடய யோகமான அமைப்பு அப்படின்னா 2024 பிறகு 2028 வரைக்கும் ஒரு யோகமான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துங்க 5ல கேது இருக்கும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். தனக்குத்தானே பேசிப்பாங்க, தனக்குத்தானே சிந்திப்பாங்க, எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும். அதாவது நான் ஒரு 100 கிலோ தூக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஓகே, அதுவே 1000 கிலோ தூக்கணுங்கிறது வந்து பயிற்சியும் முயற்சியும் தேவைப்படும். கண்டிப்பாக பயிற்சி முயற்சியும் இருந்தால் இந்த ஜாதகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த நிகழ்வு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வலிமையான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகம் வந்து திருச்செந்தூர் முருகனை பலமாக வேண்டுங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.